friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்றைக்கான வ்ளாக் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான டெக்கார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான லன்ச் மெனுவோட இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஆர்டியர். இது வந்து போத்தீஸில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து 1080 ருபீஸ். நல்லா ஃப்ளாட்டான ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. சிந்தட்டிக் மெட்டீரியலான ட்ரெஸ். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு டெக்கார் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அதாவது ரெண்டு ஃபாயில் பலூன் ஹார்ட் ஷேப்பில், அதுக்கப்புறம் நார்மலான பலூன்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட், இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், இது வந்து நெட்டு, வெறும் ஒயிட் கலரில் ஒரு ப்ளெயின் நெட்டு தாங்க இது. அதாவது நம்ம எந்த டெக்கார் வேணால் இதை வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்கினேன். இது வந்து ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த டெக்காருக்குமே பண்ணாலும் சூப்பராக இருக்கும். வேலண்டைன்ஸ் டேன்னு மட்டும் இல்லை, ஆனிவர்சரிக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறம் லவ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாயில் பலூன் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணால், உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெட்டு வந்து நான் போட்டுட்டேன். பெட்டை வந்து ரெண்டாக மடித்து இந்த மாதிரி கீழே பேஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் அந்த நெட் கிளாத். இது கூட பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரெண்டு துப்பட்டா வந்து நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த ஹார்ட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோன்னா எல்லா சைட்லேருந்து பார்த்தாலும் இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும், 3D ஷேப் மாதிரி தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக அப்படியே இருக்குது. நம்ம வேணால் சார்ட் பேப்பரில் கூட பண்ணலாம். நான் வந்து பேக் ட்ராப் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில், அதாவது கோல்டு கர்டைன் தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து தொங்க விட்டுட்டேன். இது வந்து 4 ஸ்ட்ரிங், அது கூட உங்களுக்கு வரும். இப்போ கீழே வந்து பெட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே மெரூன் கலரில் இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து மேலே போட்டுட்டேன். பெட் ஸ்ப்ரெட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உட்காரும் போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒயிட் நெட்டு தான் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். அதுக்கு கீழே பேஸ் வந்து மெரூன் கலர் போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ரெட் அண்ட் ஒயிட் போடுமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒயிட் நெட் பார்த்தீங்கன்னா நான் மேலே கர்டைன் பைப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே விட்டு நான் ரெண்டு பக்கம் வர மாதிரி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அப்படி போட முடியலன்னா ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து கட்டுற மாதிரி உங்களுக்கு இருந்தால் கூட ஜன்னல் கம்பியில் கட்டிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஒயிட் நெட்டு தான் போடணும்னு இல்லை, நம்ம சாரீ கூட இதுக்கு பயன்படுத்தலாம். நான் வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுக்காக இந்த ஒயிட் நெட் போட்டுக்கிட்டேன். பின்னாடி வந்து ரெட் கலர் ஷால் ரெண்டு பக்கம் பின் குத்திக்கிட்டேன். இது வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க எனக்கு பலூன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாயில் பலூன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்க தான் பண்ணாங்க. பம்ப் வச்சு பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பலூன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டார்ஸ் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ நைட்டில் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பலூன் ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பலூன்ஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நெட்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்சி லைட்ஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒயிட் லைட்டுக்கு பதிலாக கோல்டன் லைட் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து கோல்டன் லைட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ நெட்டுக்கு மேலே இது ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் லேந்தன் வச்சுருக்கேன். அதில் கேண்டில் ஏற்றி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து ஒரு அழகான ஒரு குஷனுங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு கோட் போட்டிருக்கும். அந்த குஷன் வந்து இந்த டென்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு க்ரீன் கலர் லீவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தொங்க விட்டானோ இன்னுமே அழகாக இருக்கும். நான் அவ்வளோ தான் அது பண்ணேன். இந்த பலூன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். நடுவில் வந்து ஒரு கோல்டன் வச்சுக்கிட்டேன். என் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பலூன்ஸ் வச்சாச்சு. இந்த பலூன் ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினது. இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சைடில் வந்து பலூன், இன்னொரு பக்கம் வந்து பிளான்ட். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கினது தான். எங்கள் ரெண்டு பேர்த்தோட பேர் போட்டிருக்கோம், செல்லு அண்ட் அம்மூன் போட்டிருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து என்னை அம்மூன் தான் கூப்பிடுவார். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. இந்த ஹார்ட் ஷேப் லைட் வந்து அந்த குஷனுக்கு மேலே வந்து வச்சுட்டேன். ஸோ டென்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குஷன், அதுக்கு மேலே அந்த ஹார்ட் லைட் வந்துருக்கும். பின்னாடி வந்து கோல்டன் பேக்ரவுண்ட். ஸோ அந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு. இப்போ டெக்கோர் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். இதில் ஒவ்வொரு லுக் பார்த்துடலாம்.
இப்போ டெக்கார் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தான். ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த குக்கர் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கீக் ரோபோ குக், இவங்களோட எலக்ட்ரிக் குக்கர் தான் இது. வேலண்டைன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 25% ஆஃபர் இருக்கு அவங்கக்கிட்ட. இந்த குக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,999 ருபீஸ். இந்த எலக்ட்ரிக் குக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்குது. இதில் நிறைய நீங்கள் ரெசிபீஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டீம் பண்ணலாம், சாட்டே பண்ணலாம், ஸ்லோ குக்கிங் வேணால் அது பண்ணலாம், பேக்கிங் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கிங், இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெசிபி புக் கூட கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ண தெரில, நிறைய உங்களுக்கு வேலை இருக்குது, ஜாயின்ட் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணணும் டீட்டெயிலாக மேனுவலில் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில் ஆன் ஆர் ஆஃப் பட்டன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீப் வார்ம், நம்ம ஃபுட்டை வந்து எப்பவுமே வார்மாக வச்சுக்கிறதுக்கு. அடுத்து டிலே டைமர், எனக்கு இந்த ஆப்ஷன் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய விஷயத்துக்கு இந்த டிலே டைமர் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ், டால், சன்னா, சாம்பார்லாம், கிரேவி, பொங்கல், கிச்சடி, இட்லி கூட வச்சுக்கலாம். நீங்கள் சாட்டே தனியாக பண்ணணுன்னா அந்த மாதிரி சாட்டே கூட பண்ணிக்கலாம். அப்புறம் மேனுவலாக நீங்கள் வந்து டைமர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி குயிக்காக வேணுமா, மீடியமாக வேணுமா, ஸ்ட்ராங்காக வேணுமா, அந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாக டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் நான்வெஜ் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷாக, சிக்கனாக, மீட்டாக, இல்லை பிரியாணி பண்ண போகிறீங்களா, புலாவ் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம என்ன குக் பண்ணுறோமோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டைமரெல்லாம் செட் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டன் எப்போவுமே லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் லாக். இப்போ சைடில் விசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த விசில் வந்து உங்களுக்கு லூஸ் ஆயிரும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லிட்டை வந்து எப்பவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த குக்கரோட லிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க, கேஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன புல் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸ்கெட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கேஸ்கெட்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிலிக்கான் கிரிப் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து சூடு படாமல் இருக்கிறதுக்காக நம்ம போட்டுட்டு அந்த பாத்திரத்தை தூக்கிக்கலாம். ஸோ அதுக்காக இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மெஷரிங் கப்பும் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பேச்சுலாவும் கொடுத்துருக்காங்க. மெஷரிங் கப் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் அளவு வச்சுட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரம். ஸோ பிரியாணிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். சைடில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கப் அளவு யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும். இந்த கப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மெஷர்மெண்ட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஒரு கப் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ அதெல்லாமே அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க். இப்போ வந்து இந்த ஏரோ மார்க் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து க்ளோஸில் இருந்துச்சுன்னா லிட்டு வந்து க்ளோஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏரோ மார்க் வந்து ஓப்பன் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த குக்கர் பற்றி நான் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பீஸ் புலாவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய்ப்பால், பட்டாணி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகா 6 to 7 நீங்கள் 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய், சீரகம், ஏலக்காய், பட்டை, பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய். ஸோ இதுக்கு தேவையான அளவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் 000 வரும். அதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புலாவ் வந்து இப்போ செலக்ட் பண்ணணும். இந்த நான்வெஜ் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலாவ் வந்து செலக்ட் ஆயிரும். குயிக், மீடியம், ஸ்ட்ராங்குன்னு இருக்கும். இப்போ மீடியம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 to 3 teaspoons வரைக்கும் நீங்கள் நெய் விட்டுக்கலாம். ஸோ நெய் விட பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகா, இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு. பூண்டு வந்து உங்களுக்கு நிறையா போடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச பட்டாணி, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் உள்ளே சேர்த்து நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். புலாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய அரிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். 1 cup பாஸ்மதி ரைஸுக்கு நான் 1.5 cup தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், தண்ணி கலந்த தேங்காய் பாலுங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதினா வந்து சேர்த்துக்கோங்க. புதினா இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ புதினா போட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 15 minutes செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லாக் வந்து உள்ளே இருக்குது, ஸோ அது வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு குக் ஆகி முடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பிபின்னு காமிக்கும், அதாவது கீப் வார்ம் அந்த ஆப்ஷனுக்கு போயிடும். உங்களுக்கு குக் ஆகி முடிச்சிருச்சு, உங்களுக்கு ஃபுட்டை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா கேன்சல் கொடுத்துட்டு இங்கே வந்து லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் லிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி முன்னாடி தள்ளினீங்கன்னா இந்த பட்டனை, உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் லிட் ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 15 minutesல ரொம்ப அழகான புலாவ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஸ் புலாவ், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, ரைத்தா, இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு லன்ச் மெனு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியே சூப்பரான ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் என் ஃபேமிலி கூட கொண்டாடின இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கொண்டாடும் போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஃபேமிலியோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் போதுங்க நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் பை பை.